ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்புள்ளம் கொண்ட மூன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான இனிய காலை வணக்கம். என் அன்பு நேயர்களே, இந்த வாஸ்து விஞ்ஞானம் அப்படிங்கிற இந்த கண்டென்ட்டில் நாம் இதுவரைக்கும் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், ஏன் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இப்போது சென்ற நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, நீங்கள் எல்லா மனிதர்களுக்குமே அவர்களுடைய தேவை கருதி ஏதேனும் ஒன்றை தினந்தோறும் வாங்கி தான் ஆகணும். அது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், அல்லது விருப்பமான பொருட்களாக இருக்கலாம், அணிகலன்களாக இருக்கலாம், ஆபரணங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று வாங்கி தான் இருக்கோம். இது ஆங்கிலத்தில் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வாங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சென்ற நிகழ்ச்சியில் நான் சொன்ன மாதிரி இந்த வாங்கிறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத காலத்தின் கட்டாயமாக இருக்கிற விஷயமா இன்றைக்கி ஆகிப்போச்சுன்னா, இந்த பொருட்களை வாங்கிறதுலையே நம்ம சில நடைமுறைகளை கடைபிடித்தோம் என்றால் அந்த வாங்குவதே நமக்கு வளமையை தரும் அப்படிங்கிறது தான் இன்னையோடைய தலைப்புங்க. இன்னைக்கு நான் சொல்ல வர கருத்துங்க. எப்படி சார், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏதாவது ஒரு கடையில் ரெண்டு சட்டை வாங்கினா எக்ஸ்ட்ரா மூணு சட்டை கொடுக்குறோம், அஞ்சு சட்டைன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரியா, இல்லை ஒன்று வாங்கினா இன்னொன்று இலவசம்னு சொல்கிறாங்களே அது மாதிரியா, ஒரு மனை வாங்கினால் ஒரு மனை இலவசம் சொல்கிறாங்களே அது மாதிரியா அப்படின்னா, அப்படி இல்லை. அது அவங்க வியாபாரத்துக்காக செய்யக்கூடிய ஒரு நுட்பம் அல்லது ஒரு தந்திரம். என்னென்னா, இந்த ஜாமான் வாங்குங்க, இது வாங்கினா இது ஃப்ரீயாக தரும் அப்படிங்கிறாங்க. பெரும்பாலும் நம்ம நல்லா கூர்ந்து கவனித்தோம்னா அந்த இலவசமாக தரக்கூடிய பொருளோடைய விலையும் இதில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிரடி தள்ளுபடியும்பாங்க, ஆனால் நீங்கள் போய் கிட்ட நெருங்கி பார்த்தீங்கன்னா அதிரடி தள்ளுபடியெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இந்த கடையில் 50% தள்ளுபடின்னுவாங்க. உள்ளே போயிட்டு எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம அதிகமாக தேர்ந்தெடுக்கப்படாத சில ஐட்டங்கள் வச்சுருப்பாங்க. சார் அந்த 50% தள்ளுபடி இதுக்கு தான், இதுக்கு 5% தான் சார் தள்ளுபடிம்பாங்க, அல்லது 10% தள்ளுபடிம்பாங்க. அந்த 10% தள்ளுபடி போகவே அவங்களுக்கு ஆதாயமான வியாபாரமாக அது இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வியாபாரத்திலே நீங்கள் வந்து ஆதாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு சின்ன கதை நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வியாபாரி துணிக்கடை வச்சுருக்காரு. அவர் தன் கடையில் புதுசாக ஒரு பையனை வேலைக்கு சேர்க்குறாரு. சேர்த்த உடனே என்ன சொல்கிறாரு, அன்றைக்கி ஒரு நாள் கடையில் அந்த பையன் வேலை பார்க்குறான். மதிய உணவுக்கு அந்த கடை உரிமையாளர் வீட்டுக்கு போகும்பொழுது, தம்பி கடையில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நான் பார்த்துக்கிறேயா அப்படின்னு. யாரும் வந்து எதுவும் பொருள் கேட்டால் நான் என்னையா பண்ணணும் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அதுக்கு அந்த கடை முதலாளி சொல்கிறாரு, எல்லா துணியிலையுமே அந்த விலையை வந்து ஸ்டிக்கராக நம்ம ஒட்டியிருக்கோம், அந்த ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்கிற விலையை நீ என்னன்னு சொல்லி அந்த காசை வாங்கிட்டு அந்த துணியை கொடுத்து விடு, அவ்வளவுதான் வேலை அப்படிங்கிறார். சரி முதலாளின்றான் பையன். இவர் போய் மதிய உணவு அருந்திட்டு மீண்டும் கடைக்கு வந்துடுறார். ஐயோ புது பையனாச்சேன்னு அவசர அவசரமாக வந்துடுறார் கடைக்கு. வந்துட்டு பையனை கேட்குறார், தம்பி எதுவும் வியாபாரம் பண்ணியானா? பண்ணின முதலாளி, என்னடா என்னென்ன ஒரு வேட்டி விற்றேன் அப்படிங்கிறார். வேட்டியா, பரவாயில்லையே, வெரி குட் வெரி குட், என்ன விலைக்கு விற்ற அப்படின்னா? நான் 18 ரூபாய்க்கு விற்றேன் முதலாளின்னா. என்னடா சொல்கிறேன், நம்ம கடையில் 18 ரூபாய்க்கு வேட்டியே இல்லையே. இல்லை முதலாளி, அதில் 18 தான் ஒட்டி இருந்தது ஸ்டிக்கர்ன்றான். எந்த வேட்டியிடா அப்படின்னா, அந்த அணிவரிசையில் கூட்டிகிட்டு போய் பையன் காட்டும்போது பார்த்தா 81 எழுதப்பட்ட அந்த ஸ்டிக்கர் தலைகீழே கவிழ்ந்திருக்கும்போது 18 தெரியவே பையன் 18 ரூபாய்க்கு அதை கொடுத்துட்ருக்கான். முதலாளிக்கு ரொம்ப கோபம். வந்த முதல் நாளே இப்படி பண்ணிட்டேன்னு அவனை ரொம்ப கடுமையாக திட்டிட்டு கடைசியில் போய் கல்லால் உட்கார போகும்பொழுது சொன்னாரா, சரி போ, அப்படியும் 10 ரூபா லாபம்னாராம். இது வந்து ஒரு கதையாக வியாபாரிகளுக்காக அவங்க சொல்லப்படுற கதை. அப்போது 81 ரூபா வேட்டியை பையன் விற்றது 18 ரூபாய்க்கு, ஆனாலும் அதில் 10 ரூபாய் ஆதாயம்னு அந்த முதலாளி சொல்கிறாருன்னா, வியாபாரத்தில் பலவிதமான அணுகுமுறைகள் தந்திரங்கள் இருக்குது. எதுக்காக? நீங்கள் போய் வாங்கணுங்கிறதுக்காகத்தான். நீங்கள் ஒரு பொருளை வாங்கும் பொழுது அந்த வாங்குதல் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம் தான் அவங்களுடைய லாபமாக இருக்குது. சரியா? இப்போது ஆனால் அவங்க தர தள்ளுபடி, அவங்க தர சலுகைகள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் ஒரு அணுகுமுறையை கையாளுவதன் மூலமாக நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் பன்மடங்காக நமக்கு சேரும். அப்படின்னா நீங்கள் என்ன பொருளை வாங்க விரும்புவீங்க? நகை வாங்க விரும்புவீங்க,
தங்கம் வாங்க விரும்புவீங்க, ஆபரணங்கள் வாங்க. ஏன் இருக்கிறதுலே அதுதான் விலை அதிகமானது, கிடைத்தற்கரிய பொருளாகவும் இருக்குன்னா. அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா, ரொம்ப எளிமையாக பாருங்கள், அதை ஒரு செவ்வாய்க்கிழமையில் வாங்கணுங்க. வரக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் தேய்பிறை வளர்பிறைன்னு ரெண்டு இருக்கா, அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரையிலானது வளர்பிறை, பௌர்ணமி தொடங்கி அமாவாசை வரையிலான காலம் வந்து தேய்பிறைன்னு சொல்லப்படுது இல்லையா. இந்த வளர்பிறை காலத்தில் வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை, அது எங்கே எப்போ சார்மி வரும், இப்போ அந்த விஜயதசமி கூட ஒரு வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் தான் வருதுங்க. அது போன்ற ஒரு வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் ஒரு நல்ல நேரம் பார்த்து, ராகு காலம் மதியம் வந்து 3-4 அதை தவிர்த்துருங்க, ராகு காலம் அல்லாத ஒரு நல்ல நேரத்தில், ஒரு குளிர்ந்த நேரத்தில், மாலை நேரம் ஓகேவா, ஓகே, காலை நேரம் ஓகேவா, ஓகே, காலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் எதுவானாலும் அது உங்கள் வீட்டில் அதிகமாய் சேரும். நீங்கள் துணிமணி வாங்கினாலும் அந்த துணிமணி அதிகமாக சேரும், நீங்கள் வேறு ஏதும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கினாலும் அது வீட்டில் அதிகமாக சேரும், நீங்கள் நகை அது போன்ற ஆபரணங்கள் வாங்கினாலும் அவைகளும் உங்கள் வீட்டில் நிறைய சேரும். சரிங்களா? இப்போது ஏன் சார் இதில் என்ன சார் சூட்சுமம் என்றால், செவ்வாய்க்கிழமை என்பது மங்கள வாரம் என்று சொல்லப்படுகின்ற, மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற, அங்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய்க்கு உரிய நாள் அல்லது கிழமை அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த முருகன் ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கு அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு தனி சன்னதி இருக்கும். அந்த செவ்வாய்க்கு அதிபதியாய் விளங்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். சரிங்களா? அப்போது இந்த அற்புதமான கிழமையாகிய, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் என்ன சார் சொல்லிகிட்டு இருக்கீங்க, செவ்வாய் வெறுவாய் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அது திரித்து வரப்பட்ட ஒரு பழமொழி, தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சொற்றொடர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் வெறுவாய் அல்ல, செவ்வாய் வருவாய். அந்த வருவாய் தான் வெறுவாய் ஆகிட்டு சொல்லும்போது அதிகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும்பொழுது செவ்வாய் என்பது வருவாய் என்பது மாறி வெறுவாய் ஆயிடுத்து. செவ்வாய் வெறுவாய் அல்ல, செவ்வாய் என்பது வருவாய் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் அது போன்ற செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் வீட்டிற்கு தேவையான உங்களுக்கான பொருட்களை, மங்கள பொருட்களை, தன தானியத்தை தரக்கூடிய பொருட்களை வாங்கும் பொழுது அவை மேலும் மேலும் உங்களுக்கு சேர்ந்து செல்வ வளத்தை ஏற்படுத்தும் என்பது உறுதி. இதுபோல் இன்னும் நீங்கள் வாஸ்துவின் மூலம் அநேக செல்வ வளங்களை எப்படியெல்லாம் பெறலாம் என்பதற்கான எளிய வழிமுறைகள் தொடரும். இப்போ அடுத்த நிகழ்ச்சியில் அது போன்ற ஒரு அற்புதமான குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன்.